வணக்கம். இன்று 2018 செப்டம்பர் 24 மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் திருச்சி மாவட்ட செய்திகள். திருச்சி மாநகராட்சி சார்பில் ஸ்ரீரங்கம் புஷ்ப நகரில் தூய்மை இந்தியா திட்ட விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார். தொடர்ந்து வீட்டுக் கழிவுகளை வீட்டிலேயே 30 நாட்களில் குழாய்கள் மூலம் உரமாக மாற்றும் திட்டம் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதை பார்வையிட்ட ஆணையர் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தூய்மை குறித்தும் மக்கும் குப்பைகளை உரமாக்கும் முறை குறித்தும் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். திருச்சியில் மனநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நேற்று நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் 6000-க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். திருச்சி ஆத்மா கல்வி ஆராய்ச்சி அமைப்பு ஆத்மா மனநல மையம் சார்பில் தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை மாநகர காவல் ஆணையர் NS நிஷா தொடங்கி வைத்தார். 41 வயதிற்கு மேற்பட்டோர், 40 வயதுக்கு உட்பட்டோர், 10 முதல் 16 வயதுக்கு உட்பட்டோர் என்று 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட மாரத்தானில் 6000-க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். நீதிமன்ற இணைப்பு சாலை பாரதிதாசன் சாலை வழியாக சென்ற மாரத்தான் ஓட்டம் திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் நிறைவடைந்தது. ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடம் பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ராசாமணி பரிசுகளை வழங்கினார். ஆத்மா கல்வி ஆராய்ச்சி அமைப்பு மற்றும் மனநல மையத்தின் தலைவர், நிர்வாக அறங்காவலர் மருத்துவர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். திருச்சியில் கடத்தப்பட்டவர் மீட்பு. குற்றவாளிகளை துப்பாக்கி முனையில் கைது செய்த காவல்துறையில் திருச்சி மாநகரம் கே நகரில் வசித்து வரும் தனபால் என்பவர் காணாமல் போனதாக கே நகர் காவல் நிலையத்தில் 2018 இம்மாதம் 18 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காணாமல் போனவரை கண்டுபிடிக்க திருச்சி மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் அவர்களின் உத்தரவின் பேரில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காணாமல் போனவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் தனிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கடத்தப்பட்ட தனபால் தம்பி மணியன் நண்பரான முத்துச்செல்வம், ரத்தினகுமார் மற்றும் பிரதீப் சரண் ஆகியோர்களை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் பணம் பறிக்கும் நோக்கத்துடன் கடத்தி சென்று வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்ததன் பேரில் சேலம் மாவட்டம் ஓலையூரில் காட்டுப்பகுதியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த தனபாலை தனிப்படையினர் மீட்டனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய முத்துச்செல்வம், ரத்தினகுமார், பிரதீப் சரண், வீரமணி மற்றும் அருண்குமார் ஆகியோர்களை போலீசார் கைது செய்தனர். வழக்கில் துரிதமாகவும் துணிச்சலாகவும் விரைவாகவும் செயல்பட்ட தனிப்படையினரை திருச்சி மாநகர காவல் ஆணையர் பாராட்டி வருகிறார். இத்துடன் திருச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இன்று 2018 செப்டம்பர் 24 மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் செய்திகள். 3 விதமான கிரிக்கெட் போட்டிகளையும் சேர்த்து அதிக போட்டிகளில் விளையாடிய 2வது இந்தியர் என்னும் பெருமையை பெற்றுள்ளார் முன்னாள் கேப்டன் தோனி. 5000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடியில் சிக்கிய குஜராத் தொழிலதிபர் துபாயிலிருந்து நைஜீரியாவுக்கு தப்பி சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் கர்ப்பிணிவின் வயிற்றை கிழித்து குழந்தையை எடுத்த காதல் ஜோடியை போலீசார் கைது செய்துள்ளனர். உயரதிகாரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடுமையாக திட்டியதால் அதிர்ச்சி அடைந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் நெஞ்சு வழியால் சுருண்டு விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஃபேல் போர் விமான ஒப்பந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக அருண்ஜேட்லியின் விளக்கத்திற்கு முன்னாள் மந்திரி ப. சிதம்பரம் பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சி அருகே பெரியார் சிலையில் கைத்தடி உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஃபேல் விமான கொள்முதல் விவகாரத்தில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயலும் பிரதமர் மோடி, நிர்மலா சீதாராமன் ஜால வித்தைகள் நாட்டு மக்களிடம் இனி எடுபடாது என்று காங்கிரஸ் தலைவர் கூறியுள்ளார். ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் மாவட்டம் வாரியாக ஆலோசனைக் கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக மாநில அமைப்பு செயலாளர் இளவரசன் தெரிவித்துள்ளார். மூக்க அழகிரியை திமுகவில் மீண்டும் சேர்க்க அவரது ஆதரவாளர்கள் தொண்டர்களிடம் கையெழுத்து வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மணல் கடத்தல் கும்பலிடம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பணம் கேட்டு பேரம் பேசும் ஆடியோ வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறுவனத்தின் மாரசோ காரில் விரைவில் AMT கியர் பாக்ஸ் வழங்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் மீது இருந்த அளவு கடந்த அன்பு காரணமாக போலீஸ்காரர் அவருக்கு கோவில் ஒன்றை கட்டியுள்ளார். தமிழக பாரதிய ஜனதாவிற்கு தலைமை ஏற்க வாய்ப்பு கிடைத்தால் அதை தான் ஏற்க தயார் என்று யஷ்வி சேகர் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் கனமழை மற்றும் பனிப்பொழிவு நீடிப்பதால் 3 மாவட்டங்களில் இன்றும் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. தற்பொழுது நடைபெறும் ஆட்சியை கலைத்துவிட்டு கட்சியை கைப்பற்ற டிடிவி தினகரனும் ஆட்சியை கைப்பற்ற MK ஸ்டாலினும் திட்டமிட்டுள்ளனர் என்று அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். திமுகவை ஊழல் கட்சி என்று பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவர் MK ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
ஆட்சியை கவிழ்க்க நினைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும், இல்லையெனில் எங்கள் கட்சி எம்எல்ஏவுடன் குதிரை பேரத்தில் ஈடுபட ஆதாரத்தை வெளியிடுவேன் என்று எடியூரப்பாவிற்கு குமாரசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கு இயற்கை எழில் கொஞ்சம் மலைகள் புகைப்படமாக எடுத்து அவரது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கடல் வழியாக உலகை சுற்றி வரும் போட்டியில் பங்கேற்ற இந்திய கடற்படை வீரர் மோசமான வானிலையால் நடுக்கடலில் தத்தளித்து வருவதால் அவரை மீட்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று இந்தியாவிற்கான குறை தீர்ப்பு அதிகாரியை நியமனம் செய்து வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ரயில்களில் பெண்களை பாலியல் ரீதியில் துன்புறுத்துவது மற்றும் கேலி செய்யும் குற்றவாளிகளுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்ற தேர்தலில் 100 தொகுதிகளில் போட்டியிட ஆம் ஆத்மி திட்டம் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாலத்தீவில் நேற்று நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 58.3% வாக்குகள் பெற்று எதிர்க்கட்சி வேட்பாளர் இப்ராஹிம் முகமது வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னையில் 5 நாட்களுக்கு பிறகு பெட்ரோலின் விலை 18 காசு உயர்ந்து 85.87 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. டீசலின் விலை 10 காசுகள் அதிகரித்து 78.20 ரூபாய்க்காக விற்பனையாகின்றது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டின் சூப்பர் 4 சுற்றில் நடந்த மற்றொரு போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை 3 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வங்காளதேசம் அணி த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. விண்கல்லில் 2 ஆளில்லா ரோவர்களை தரையிறக்கி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக ஜப்பானின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஜாக்ஸா அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை வழங்குமாறு கிரீன் கார்டு வழங்குவதில் புதிய கட்டுப்பாடு விதிக்க டிரம்ப் நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உடல் நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மனோகர் பரிக்கர் கோவா முதல்வராக தொடர்ந்து நீடிப்பார் என்று பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரஃபேல் போர் விமான விவகார சர்ச்சையில் பிரதமரின் பொய்களை மறைக்க மத்திய மந்திரிகள் போட்டி போடுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இனி தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இந்தியாவில் ஆபரண தங்கம் 22 கேரட் 2,935 ரூபாய்க்கு 1 கிராம் விற்பனையாகின்றது. வெள்ளியின் விலை 40.10 ரூபாய்க்காக விற்பனையாகின்றது. பெட்ரோலின் விலை 1 லிட்டருக்கு 85.99 ரூபாய்க்காகவும் டீசலின் விலை 78.26 ரூபாய்க்காகவும் விற்பனையாகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.